நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து அஞ்சாவது அங்கத்தோடு முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம சிக்ஸ்த் ஆக்டில் இருக்கோம். உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரொடக்ஷன் கிளாஸில் நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. இந்த மிருச்சகட்டிகம்ங்கிற ஒரு நாடகமே வந்து பாச நாடகமான சாருதத்தம் அதை வந்து பேஸ் பண்ணி எழுதினது தான். முதல்ல இருக்கிற நாலு அங்கமும் மோரார்லெஸ் அந்த சாருதத்தத்தில் இருக்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணியிருக்கார். அஞ்சாவது அங்கத்திலேருந்து இந்த கவியான சூத்ரகன் தன்னுடைய கல்பனா சக்தி மூலமாக எலாபரேட் பண்ணியிருக்கார் இந்த ஸ்டோரியை பத்து அங்கம் வரைக்கும். இதில் வந்து இந்த ஆறாவது அங்கம் தான் ரொம்ப மெயின். அதாவது இந்த மிருச்சகட்டிகம்ங்கிற ஒரு ட்ராமா, மிருத்து சகட்டிகா இல்லையா, கிளே கார்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த இந்த அங்கத்தில் தான் அந்த சாருதத்தனுடைய குழந்தையான அந்த ரோகசேனன் வந்து தன்கிட்ட வந்து ஒரு, அதாவது பக்கத்தாத்துக்கு குழந்தை வந்து ஒரு சுவர்ண சகட்டிகா, ஒரு தங்க கார்ட்டை வச்சுன்னு விளையாடுறது தங்கிட்ட வந்து இல்லையே அப்படின்னுட்டு அழருது. அதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்ட இந்த வசந்த சேனா தன்னுடைய நகைகளை இந்த மிருச்சகட்டிகா, இந்த மிருத் சகட்டிகாக்குள்ள நுரப்பி ஃபில் பண்ணுறான், ஒப்பி வைக்கிறான். அது அந்த நகை, அந்த நகை தான் வந்து ஒரு பெரிய ஒரு இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இந்த ட்ராமா. அதாவது வசந்த சேனா மர்டர் ஆற மாதிரியும் சாருதத்தன் தான் அவளை கொன்னுட்டாங்கிறதுக்கு சாட்சியாக இந்த நகை இருக்குது. அந்த நகையானது மைத்ரேயன் கையிலேருந்து விழுந்துடுறது தவறி. ஸோ அது வந்து ஒரு சாட்சி மாதிரி ஆகிடுறது. அண்ட் மோரோவர் இங்கே தான் வந்து அந்த அந்த வசந்த சேனாக்குன்னு அனுப்பப்பட்ட ஒரு ஒரு வண்டி, ஒரு ஒரு கேரேஜு, அதில் அவள் ஏறாமல் அவன் வந்து ஸ்தாவர கந்த இவன் இருக்கான் பாருங்கோ ஷகாரன், அவனால் அனுப்பப்பட்ட ஒரு கேரேஜ்குள்ளே ஏறிடுறா பை மிஸ்டேக்கு. அதே சமயத்தில் பாலகன்கிறவன் தான் ராஜாவாக இருக்கான். அவன் வந்து தன்னுடைய யாரோ ஒரு சித்த ஆதேசம், ஒரு ஒரு அசரீரி வேர்டு மாதிரி, அவன் ஆரியக்கன்கிறவன் தான் இனிமேல் ரூல் பண்ண போகிறான் இந்த நாட்டைன்னு தெரிஞ்ச உடனே அவனை கொண்டு போய் காராகாரத்தில் போட்டுடுறான். அவனும் வந்து எஸ்கேப் ஆகிறான் ஜெயிலேருந்து. ஸோ இந்த சிக்ஸ்த் ஆக்ட் வந்து இஸ் அ மெயின் அங்கம் ஃபார் மிருச்சகட்டிகம். சரியா, இப்போ நம்ம பாடத்துக்கு போகலாம். ஆமாம், தத்ஃப் பிரவிஷதி சேட்டி உள்ள வரா சேட்டி. அதாவது இப்போ சீன் வந்து எங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க, கடைசியாக நம்ம முடித்தது சாருதத்தன் வீட்டில் தான். இப்பயும் வந்து வசந்த சேனா வந்து சாருதத்தன் வீட்டில் தான் இருக்கா. சரியா, சேட்டி கதம் அத்யாபி ஆர்யான விபுத்தியதே பவது பிரவிஷ்ய பிரதிபோதயிஷ்யாமி இதி நாட்டியேன பரிக்ராமத். கதம் அத்யாபி ஆர்யான விபுத்தியதே, என்ன ஒன்றும் வந்து ஆர்யாவான வசந்த சேனா எழுந்துக்கவே இல்லை. பவது இருக்கட்டும், பிரவிஷ்ய பிரதிபோதயிஷ்யாமி, நான் போய் அவளை எழுப்புறேன். இது நாட்டியன பரிகிராமதி, போறா. ஷி கோஸ் டு த பிளேஸ். அப்புறம் உள்ள தத்தப் பிரவிஷதி ஆச்சாதித சரீரா பிரசுப்தா வசந்த சேனா, அங்கே வந்து நன்னா கவர் பண்ணிட்டு இருக்கிற சரீரத்தை கவர் பண்ணிட்டு வசந்த சேனா பிரசுப்தா அதுக்கு அங்கே பிரவேசனம் பண்றான். எழுந்துக்கோ, காலையானது பிரபாதம் சம்ருதம், மார்னிங் வந்துருது, உத்திஷ்டது உத்திஷ்டது ஆர்யா, எழுந்துக்கோ அப்படிங்கிறா. வசந்த சேனா பிரதிபுத்திய கதம் ராத்திரிரேவ பிரபாதம் சம்ருதம். பிரதிபுத்திய எழுந்துட்டு என்ன கார்த்தாலேயே வந்து எப்படி கார்த்தால வந்துடுத்து, இப்போ நைட்டாக தானே இருக்குது அப்படிங்கிற, அதாவது அவளுக்கு இன்னும் தூக்க கலக்கம் போகலங்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து அவள் சாருதத்தனோட இருந்ததை இன்னும் அதை அதை ஸ்மரிச்சிக்கணும்னு நினைக்கிறான். ஸோ அதனால் ராத்திரி ரேவ பிரபாதம் சம்ருதம், நைட்டே வந்து கார்த்தால வந்துடுத்தா அப்படிங்கிறான். எங்களுக்கு இது பிரபாதம்மா, ஆர்யாக்கு வந்து வசந்த சேனா உனக்கு வந்து ஸ்டில் ராத்திரியே தான் நீ இருக்கணும்னு ஆசைப்படுற போல இருக்கு, உனக்கு ராத்திரி எங்களுக்கு எல்லாம் விடுஞ்சுடுத்து அப்படிங்கிறான். வசந்த சேனா யுஷ்மாகம் வசந்த சேனா வந்து கேக்குறா,
அரசசேனா கேட்குறா, ஹஞ்சே கஸ்மின் புனர் யுஷ்மாக்கம் தியூதகரஹ, உன்னுடைய அந்த தியூதகரன், தியூதகரன்றது இங்கே யாரை சொல்கிறான்னா சாருதத்தனை சொல்கிறான். அவன் ஒரு கேம்பிளர்னு விட்டும், அவன் ஒரு கேம்பிளர்னு எந்த சென்ஸில் சொல்கிறான்னா கிண்டலான சென்ஸில் சொல்கிறான். சீரியஸ்லி அவன் வந்து ஒரு கேம்பிளர் இல்லை, ஏன்னா முன்னாடி கான்டெக்ஸ்டில் அந்த வந்து அந்த நகைகளெல்லாம் வந்து நான் கேம்பிளிங்கில் தோத்துட்டேன் தானே அவன் சொல்கிறான். ஸோ அந்த அது வந்து ஒரு பெரிய பொய், ஒரு சீன் கிரியேட் பண்ணதுங்கிறது இவனுக்கு இவளுக்கு நன்னா தெரியும். ஸோ அதை சும்மா கிண்டலுக்கு வந்து ஷீ சேஸ் யுஷ்மாக்கம் தியூதகரஹ கஸ்மின். ஆரியே வர்தமானகம் சமாதிஷ்ய புஷ்பகரண்டகம் ஜீர்ணோத்யானம் கதஹ ஆரிய சாருதத்தம். ஸோ வந்து வர்தமானகம் சமாதிஷ்ய, வர்தமானகம் தான் சாருதத்தனுடைய சர்வெண்ட்டு, அவனுக்கு சமாதிஷ்ய அவனுக்கு சில ஆர்டர்ஸை கொடுத்துட்டு, புஷ்பகரண்டகம் ஜீர்ண உத்யானம் கதஹ சாரு ஆரிய சாருதத்தா, புஷ்பகரண்டகம்ங்கிறது அந்த உத்தியானத்தோட பேர். அங்கே அது வந்து ஜீர்ண உத்யானம்னா வெரி பழைய கார்டன் அது, அதுக்கு கதஹ ஆரிய சாருதத்தா. புஷ்பகரண்டகம்னாலே இங்கே வந்து நிறைய பூக்கள் இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு கார்டன் அது வந்து ரொம்ப பழைய. ஜீரணம்னா ஓல்டு, உத்யானம் கதஹ ஆரிய சாருதத்தா, அங்கே வந்து போயிருக்கார் சாருதத்தர். கிம் சமாதிஷ்ய, முன்னே இவளுக்கு வந்து பயம் வந்துருத்து, தன்னை கொண்டு போய் வசந்த சேனாவை வீட்டில் விட்டுடு அப்படின்னு ஆரிய சாருதத்தன் வந்து வர்தமானனுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கானோங்கிற பயம் வந்து வசந்த சேனைக்கு வந்துருத்து. கிம் சமாதிஷ்ய, என்ன மாதிரி ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு கேட்குறான். யோஜய ராத்திரௌ பிரவஹணம் வசந்த சேனா கச்சது இதி. யோஜய ராத்திரௌ பிரவஹணம், நைட்டுக்கு வந்து இதை வந்து வண்டியை ரெடி பண்ணு, அதை எதில் வந்து இந்த வசந்த சேனா கச்ச தூய்த்தி, அதில் இந்த வசந்த சேனாவானவள் போவா. வசந்த சேனா அஞ்சே கஸ்மின் மயா கந்தவியம், நான் எங்கே போகணும், உடனே இவளுக்கு வந்து டவுட் இருக்கு, எங்கே அனுப்ப போகிறான் நம்மளை அப்படின்னு விட்டு. சேட்டி சேட்டி ஆரியே யஸ்மின் சாருதத், சாருதத்தக நீ எங்கே போவ, எங்கே சாருதத்தன் இருக்கானோ அங்கே. ஸோ அவன் வந்து புஷ்பகரண்டகம் போகிறான் அப்படின்னா உனக்கும் அங்கே தான், அவன உன்னையும் அங்கே தான் ஆயிஷன் வர ஆர்டர் கொடுத்துருப்பான் வர்தமானனுக்கு அப்படின்னு சொல்கிறான். வசந்த சேனா சேட்டீம் பரிஷ்வச்ச அஞ்சே புஷ்டு நித்யாதோ புஷ்டு நித்யாதோ ராத்திரௌ தத்ய பிரத்யக்ஷம் பிரேக்ஷிஷ்யே அஞ்சே கிம் பிரவிஷ்டா அஹம் இஹ அபியந்தர சதுஷான் சாலகம். ஸோ வந்து சேட்டிம் பரிஷ்வஜ்ய, தன்னுடைய சந்தோஷத்தில் அவளை ஒரு ஆலிங்கனம் பண்ணிட்டு, ஹஞ்சே சுஷ்டு ந நித்யாதோ நித்யாதக ராத்திரோ, நான் வந்து சாருதத்தனை நைட்டு அவனோட தான் இருந்தேன் பார்த்தேன், பட் அவனை நன்னா பார்க்கல, அவனை வந்து இன்னும் க்ளோஸாக நான் பார்க்கல, தது அத்திய பிரத்யக்ஷம் பிரேக்ஷிஷியே, இப்போ நன்னா நேர போய் நேர நன்னா பார்க்குறேன். அஞ்சே கிம் பிரவிஷ்டா அகமிக அபியந்தர சதுஷ்டாலகம், நான் வந்து இன்னொரு ரூம்குள்ளே உள்ளே இருக்கிற பார்ட் ஆஃப் த ஹவுஸுக்கு நான் வந்துட்டேனா, உள்பாகத்துக்கு நான் வந்துட்டேனா அப்படின்னு கேட்குறான் அவனை அவளை. இது இஆர்சி, ந கேவலம் அபியந்தர சதுஷாலகம், நீ வெறும்ன வீட்டினுடைய உள்பாகத்துக்கு வந்து விடல, சர்வஜனசியாபி ஹிருதயம் பிரவிஷ்டா, எல்லாருடைய மனசையுமே குள்ளையும் நீ புகுந்துட்ட, வீட்டுக்குள்ள மாத்திரம் நீ புகுறல, எல்லாருடைய மனசையும் மனசுக்குள்ளேயும் புகுந்துட்ட அப்படின்னா எல்லாருடையும் மனசையும் நீ அட்ராக்ட் பண்ணிட்ட. வசந்த சேனா சாருதத்தஸ்ய பரிஜனஹ அபி சந்தப்யதே, சாருதத்தனனுடைய பரிஜனங்கள், பரிஜனங்கள்னா அவ சர்வன்ஸு, அப்புறம் அவனுடைய ஒய்ஃப் தூதா எல்லாமே வந்து கிம் சந்த, எல்லாரும் வந்து சந்தப்யதே இல்லையா, நான் வந்து வந்துவிட்டேன், அதாவது இவ வந்து என்னதான் சாருதத்தன் மேலே ஆசை வச்சிருந்தாலும், அவனுக்கும் இவகிட்ட ஒரு பிரேம பாவம் இருந்தாலும், இவன் வந்து ஒரு கோர்டசன் தானே, இவ கணிகா தானே, இவ கணிகா ஸ்திரீ தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்திரீ வந்து ஒரு பிராமணனான சாருதத்தன் வீட்டுக்குள்ளே வரத அவள்லாம் விரும்ப மாட்டாள் இல்லையா, பிகாஸ் சாருதத்தனுக்கு வந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய
பேர் இல்லை அவனுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு புருஷன் ஆனவன் இந்த மாதிரி ஒரு ஸ்திரீ கிட்ட சம்பந்தம் வச்சுட்டுருக்கான். மோரோவர் அவள் வந்து இவன் வீட்டிலே வந்து தங்கியிருக்கா அப்படின்னா இட் கிரியேட்ஸ் அ டிஸ்ட்ரெஸ் இல்லையா ஃபார் அதர்ஸ். சரியா, அடுத்தது படி. சந்தப்ஸ்யதி. ஆமாம், எல்லாருக்குமே வந்து ஒரு அவள் எல்லாருமே வந்து தவிப்பா அப்படிங்கிறா. வசந்த சேனா கதா எப்போ? சேதி யதா ஆர்யா கமிஷ்யதி. எப்போ ஆர்யாவான வசந்த சேனா இங்கேருந்து கிளம்புறியோ அப்போ வந்து உன்னோட பிரிவால எல்லாரும் வந்து தவிப்பாளே தவிர நீ இருக்கிறதுனால யாரும் இங்க தவிக்க போறது இல்லை அப்படிங்கிறா. புரியுறதா? வசந்த சேனா சானுநயம் ததோ மயா பிரதமம் சந்தப்தவ்யம். கிரகாண ஏதாம் ரத்னாவலி மம பகிஞ்யை ஆர்யா தூதாயை கத்வா சமர்ப்பய வக்தவ்யஞ்ச அஹம் ஸ்ரீ தாருதத்தஸ்ய குணநிந்திதா தாசி ததா யுஷ்மாகமபி ததேஷா தவைவ கண்டாபரணம் பவது ரத்னாவலி. ஸோ வந்து ததஹா மயா பிரதமம் சந்தப்தவ்யம், நான் வந்து அவளாம் வந்து சந்தப்ஸ்யதி அப்படிங்கிறா எப்போ அப்படின்னு இவ கேட்குறா. நீ இங்கேருந்து போகும்போது அப்படின்றா சேட்டி. நான் இங்கேருந்து போகும்போது அவா தவிக்கிறாளோ இல்லையோ நான் தான் முதல்ல தவிப்பேன், என்னால் சாரதத்தனை விட்டுட்டு இருக்க முடியாது. ததோ மயா பிரதமம் சந்தப்தவ்யம், இங்கேருந்து போகிற தருணத்தில் நான் தான் முதலில் தவிக்க வேண்டும் அப்படிங்கிறா. ஹஞ்சே கிரகாண ஏதாம் ரத்னாவலி, இந்த ரத்னாவலி இந்த ஹாரத்தை எடுத்துக்கோ. மம பகின்யை ஆரிய தூதாயை ஆர்யா தூதாயை கத்வா சமர்ப்பய, இந்த ரத்னாவளியானது யாரோடது? அந்த தூதாவோடது. அவகிட்டப்ப கொண்டு போய் இதை கொடுத்துரு. வக்தவ்யம் ச, மேலும் வந்து நீ அவகிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, அகம் ஸ்ரீ சாருதத்தஸ்ய குணநிர்ஜிதா தாசி ததா யுஷ்மாகமபி ததா தத் தத் ஏஷா தவைவ கண்டாபரணம் பவது ரத்னாவலி. நான் வந்து தாசி தான், நான் ஒரு கோர்டசன் கணிகாஸ்திரி, பைசாக்கு தான் வருவேன், எங்கள் குலத்தினுடைய தொழில் அது இல்லையா. அப்படி இருந்த தருணத்திலும் நான் வந்து சாருதத்தன் கிட்ட வர்றதுங்கிறது எதனால் அப்படின்னா, அவன் இந்த ரத்னாவளி கொடுத்ததுனால இல்லை, அவனுடைய குணகி நிர்ஜிதா, அவன் அவனுடைய குணங்களினால் ஜெயிக்கப்பட்ட தாசி நான். சரியா? ததா யுஷ்மாகமப்பி, அவனுக்கு தாசினா நான் உனக்கும் தான். தத் ஏஷா தவைவ கண்டாபரணம் பவது ரத்னாவளி. ஸோ அதனால் இந்த ரத்னாவளி, இந்த ஹாரமானது, இந்த நெக்லஸ் ஆனது உன்னுடைய கண்டத்துக்கே ஆபரணமாக இருக்கட்டும். இந்த ரத்னாவளி கோசரம் நான் அவங்ககிட்ட வரல, இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த ரத்னாவளியை கொடுத்துட்டு வா அப்படிங்கிறான். அந்த மாதிரி இருக்கிற தருணத்தில் சாருதத்தா ஆர்யாயை குபிஷ்யதி தாவது. ஸோ நீ இந்த மாதிரி ரத்னாவளியை திருப்பி கொடுத்துட்டேன்னா சாருதத்தனுடைய கோபம் வந்து யார்கிட்ட இருக்கும்னா அந்த தூதா மேலே இருக்கும். ஆர் ஆர்யாயை தாவத்து அப்படிங்கிறது இங்கே வந்து வசந்த சேனான்னு வராது, அவ தான் வாங்கினுட்டா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது அந்த தூதா மேலே கோபமாக இருக்கலாம். ஆர் நீ இந்த ரத்னாவளியை திருப்பி கொடுத்துட்டேன்னா ஆர்யாயை உன்கிட்ட அவன் கோபத்தோடு இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? நீ இத திருப்பி கொடுத்துட்ட அப்படின்னா அவன் வந்து உன் மேல கோச்சு நடுவான். சரியா? நீ போ, ஒன்னும் அவன் அவர் கோச்சுக்க மாட்டார், நீ போ. இது நிஷ்கிரமிய அவ பதிலுக்கு விடுறா. ஸோ வந்து கிரகித்வா அந்த
அந்த நெக்லஸை வாங்கிண்டு அந்த சேட்டியானவள் எது ஆர்யா ஆக்ஞாபயதி ஆஸ் யூ ஆர்டர் அப்படிங்கிறா. அப்படி போய் சொல்லிவிட்டு இது நிஷ்கிரமிய புனக பிரவிஷதி, அங்கேருந்து போயிட்டு திருப்பி கொஞ்சம் நேரத்துலாம் வந்துடுறா. என்ன வந்துட்டு என்ன சொல்கிறா அப்படின்னா, ஆர்யே பணதி ஆர்யா தூதா, ஆர்யா தூதா பணதி. அவள் சொல்கிறா என்ன அப்படின்னா, ஆரிய புத்திரேன யுஷ்மாக்கம் பிரசாதீகிருதா ந யுக்தம் மம ஏதாம் கிரகீதம். இந்த நெக்லஸ் ஆனது, இந்த ரத்னாவளியானது என் ஆரியபுத்த சாருதத்தனால் உனக்கு கொடுக்கப்பட்டது, உனக்கு அது அளிக்கப்பட்டது, அதை வந்து நான் எடுத்துக்கப்படாது. ஆரியபுத்திர ஏவ மம ஆபரண விசேஷா இது ஜானாது பவதி. நீ வந்து அவனுடைய குணைகி நிர்ஜிதா தாசி அப்படின்னா எனக்கு வந்து அவனே தான் ஆபரணம். புரியுறதா? எனக்கு வந்து இந்த 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 ஹாராவளி நெக்லஸால் நான் ஆபரணம், எனக்கு வந்து என்னுடைய அழகு வந்து மேன்மைப்படுத்த போகிறது இல்லை. எனக்கு யாரு, எனக்கு ஆபரணம் யாருன்னா என்னோடய ஹஸ்பண்டு தான் அப்படிங்கிறான். அதாவது என்னுடைய என்னுடைய ஹஸ்பண்டை தவிர எனக்கு வேறு எதுவும் இல்லைங்கிற அர்த்தம். சரியா? இதில் வந்து ஆமாம், ஸோ இதில் 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 வந்து அந்த தூதாவோட கேரக்டர் நமக்கு தெரியுது இல்லையா? ஷீ இஸ் அ வர்த்தி ஸ்பௌஸ் ஆஃப் சாருதத்தன். அவன் என்ன நினைக்கிறானோ அதே மாதிரி டைப்பு. இல்லை இல்லை, ஏதோ கிடச்சிது, இவ தான் திருப்பி கொடுத்துட்டாலே வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்காம என் ஹஸ்பண்ட் உனக்கு கொடுத்துருக்கான், அது அதுக்கு உரிமையாளர் நீ தான், நான் எனக்கு ஆபரணம் இல்லைன்னு நீ வருத்தப்படாத, ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டே எனக்கு ஒரு ஆபரணம். புரியுறதா? ரதனிகா அந்த சேட்டி, சாருதத்தன் வீட்டில் இருக்கிற சேட்டி, தாரகம் கிரகித்வா அந்த குழந்தைய அழிச்சுண்டு வரா. அந்த குழந்தை தான் சாருதத்தனுடைய புத்திரன் ரோகசேனன். வா வா, இந்த சகட்டிகா இந்த கார்ட்டை வச்சுன்னு விளையாடலாம் வா. தாரக ச கருணம் ரதனிகே கிம் மம ஏதையா மிருத்திகா சகட்டிகையா தாமேவ சௌவர்ண சகட்டிகாம் தேஹி. சகருணம் ரொம்ப பரிதாபமாக சொல்கிறது அந்த குழந்தை. ரதனிகே கிம் மம ஏதையா மிருத்திகா சகட்டிகையா, இந்த மிருச்சகட்டிகா இந்த கிளே கார்ட்டை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், தாமேவ சௌவர்ண சக்திகாம் தேஹி. இப்போ இத்தனை நேரம் ஒரு கோல்டு கார்ட்டை வச்சு விளையாடிட்டு இருந்தேன் பேர், அதை எடுத்துன்னு வந்து என்னை கொடு அப்படிங்கிறது. ோதையாமி ஆர்யவசந்தசேனையாக ரதனிகா சொல்றா, ச நிர்வேதம் நிஷ்வசிய, ரொம்ப வருத்தத்தோட பெருமூச்சு விடுறா, விட்டுட்டு ஜாத்த குதோ அஸ்மாக்கம் சுவர்ண விவகாரம், உனக்கு எங்க நமக்கு எங்க வந்து சுவர்ண தங்கத்தோட விவகாரம், எங்க நம்மக்கிட்ட எங்க தங்கம் இங்கே இருக்கு. தாத்தசிய புனரபிருத்தியா சுவர்ண சக்டியா சக்டிகையா கிரீடிஷியசி. தப்பாக்கு வந்து திருப்பியும் வந்து சமிருத்தி, அவனுக்கு திருப்பியும் தன்னுடைய இழந்த சொத்தெல்லாம் வந்துடுத்து அப்படின்னா, அப்போ நீ வந்து தங்க கார்ட்டை வச்சு விளையாடலாம். தத் யாவது வினோதயாமி ஏனம். ஸோ அது வரைக்கும் இவனை வந்து நான் இதை வச்சுண்டு ஐ வில் ப்ளீஸ் ஹிம், அவனுக்கு வந்து என்ஜாய்மெண்ட் கொடுக்குற மாதிரி, இது தனக்குள்ளே சொல்லிக்கிற மாதிரி. இதில் வந்து ஸ்வகதம்னு ஒன்று போட்டிருக்கணும். முத வரி வந்து நமக்கு எங்கப்பா தங்கத்தோட விவகாரங்கிறது ஒன்று. அப்பாவுக்கு வந்து பழையபடி சொத்தெல்லாம் திரும்பி வந்துடுத்துனா நீ வந்து சுவர்ண சக்கட்டி காமிச்சு விளையாடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து ஒரு ஸ்வகதம்னு ஒன்று போட்டிருக்கணும். அது தனக்கே ரதனிகா சொல்லிக்கிற மாதிரி. தத் யாவது வினோதயாமி ஏனம், அது வரைக்கும் நான் வந்து இவனை வந்து இதை வச்சுண்டே ஐ வில் சம்ஹவ் மேக் இம் ஹாப்பி அப்படின்னு. சரி, ஆர்யா வசந்தசேனாயாக சமீபம் உபசர்ப்பிஷ்யாமி. நான் வந்து ஐ வில் கோ நியர் ஆர்யா வசந்தசேனா, கிட்ட போகிறா உபஸ்ருத்தி, அவகிட்ட போயிட்டு ஆர்யே பிரணமாமி, நமஸ்காரம். வசந்தசேனா ரதனிகே ஸ்வாகதம் தே, கஸ்ய புனரயம் தாரக அனலங்கிருத சரீரோபி சந்திரமுக ஆனந்தயதி மம ஹிருதயம். சூப்பர்.
சோ ரதனிகே ஸ்வாகத்தம் தே, உனக்கு ஸ்வாகத்தம், வெல்கம். கஸ்ய புனரயம் தாரகா, இந்த குழந்தை யாரு? அனலங்கிருத்த சரீரோபி சந்திரமுகா ஆனந்தயதி மம ஹிருதயம். அவனுக்கு வந்து அலங்காரம் எதுவும் இல்லை, அதாவது ரொம்ப ஆடை ஆபரணங்களால் அழகுபடுத்தப்படாட்டியும் அந்த குழந்தை வந்து சந்திரமுகா, சந்திரயுவ முகம் அவனுக்கு, அவ்வளோ பிரகாசமாக இருக்குது அந்த குழந்தை. அது வந்து மம ஹிருதயம் ஆனந்தயதி, என்னுடைய மனசை வந்து மனசுக்கு சந்தோஷத்தை அளிக்கிறது. இது வந்து ERC. அனலங்கிருத்த சரீரோபி சந்திரமுகா ஆனந்தயதி மம ஹிருதயம். சரியா? நெக்ஸ்ட். பேர் வந்து ரோஹசேனன். பிதுர்ரூபம். ஓகே. பாஹு பிரசாரிய, தன்னுடைய கைகளை நீட்டிட்டு ஏஹிமே புத்திரக, எங்கிட்ட வா அப்படின்னுட்டு ஆலிங்க, என்னை கட்டிக்கோ அப்படின்னுட்டு. இத்தி அங்கே உபவிஷ்ய, அவனை வந்து மடியில் உட்காத்தி வச்சுக்கிறா. அனுகிருதம் அனேன பிதுர் ரூபம், இவனுக்கு வந்து ஹீ ரிசம்பிள்ஸ் இஸ் ஃபாதர். இதுவும் ERC. அனுகிருதம் அனேன பிதுர் ரூபம், அப்பா மாதிரியே இருக்கான் பார்க்கறதுக்கு அப்படிங்கிற. ரதனிகா, ந கேவலம் ரூபம் சீலமபி தர்க்கயாமி ஏதேன ஆரிய சாருதத்த ஆத்மானம் என்ன. ந கேவலம் ரூபம், அவனுக்கு வந்து ஹீ நாட் ஒன்லி ரிசம்பிள்ஸ் இஸ் ஃபாதர் இன் அப்பியரன்ஸ் பட் சீலமபி தர்க்கயாமி ஈவன் இன் தி கேரக்டர். இதுலேயும் சாரித்திரத்துலேயும் இந்த சின்ன குழந்தைக்கு வந்து என்ன சாரித்திரியம்ங்கிறது என்ன அப்படின்னா, தனக்கு இல்லை அப்படிங்கிறதுனால பக்கதாத்துலேருந்து திருடின்னு வரலையோனோ இல்லை, தனக்கு என்ன இருக்கோ அப்பாவுக்கு இவ்வளோவா இப்போ வசதிங்கிற மாதிரி கேட்டுன்ட்டு உட்காண்ட்ருக்குல்ல, அதுதான் அவனுடைய கேரக்டருங்கிறது எடுத்துக்கணும். ஷீலமப்பி தர்க்கயாமி ஏதேன ஆரிய சாருதத்தக ஆத்மானம் வினோதயதி, இவனை பார்த்துட்டு ஆரிய சாருதத்தனானவர் தன்னுடைய தனக்கு அவருக்கு வந்து இவனை பார்த்தாலே ஒரு சந்தோஷம், ஹி கீப்ஸ் இம் ஹாப்பிங்கிற மாதிரி. எதுக்கு அழறது குழந்தை, எதுக்காக அழுதுன்றிருக்கு? ரதனிகா, ஏதேன பிரதிவேசிக கிரகபதி தாரகஸ்ய சுவர்ண சகடிகையா கிரீடிதம் தேனச்ச சா நீதா ததஃ புனஹ தாம் யாச்சதஹ மயா யாச்சதஹ மயா இயம் மிருத்திகா சகடிகா கிருத்வா தத்தா தத்தஹ பணதி ரதனிகே கிம் மம ஏதையா மிருத்திகா சகடிகையா தாமேவ சௌவர்ண சகடிகாம் தேவி. ஸோ ஏதேன பிரதிவேஷிக கிரகபதி தாரகசிய சுவர்ண சகட்டிகையா கிரீடிதம் ஏதேன, ஏதேன ரோஹசேனேன பிரதிவேஷிக கிரகபதி தாரகசிய, பக்கத்து வீட்டு கிரகபத்தினா தலைவன், அவனுடைய தாரகா புத்திரா அவனுடைய அந்த பையனுடைய சுவர்ண சகட்டிகையா கிரீடிதம். ஹி வாஸ் பிளேயிங் வித் த கோல்டன் கார்ட் விச் பிலாங்ஸ் டு தி நெய்பர்ஸ் சைல்டு. தேனச்ச சா நீதா, அது அவனால் அந்த சா சகட்டிகா நீதா, இட் வாஸ் டேக்கன் பேக் பை த பாய். சரியா? ததா புனக தாம் யாச்சதா மயா இயம் ரித்திகா சகட்டிகா கிருத்வா தத்தா, ததா புனக பிறகு அந்த தாம் சகட்டிகாம் எனக்கிட்ட யாச்சதா இந்த பையன் யாரு, இந்த ரோஹசேனக இந்த இதுவை வந்து இந்த சகட்டிகாவாக கேட்டான் என்கிட்ட, மயா இயம் ரித்திகா சகட்டிகா கிருத்வா தத்தா, அதுக்கோசரம் நான் வந்து இந்த கிளேயால் பண்ணி கொடுத்தேன் இந்த சகட்டிகாவை இந்த கார்ட்டை, புரியுறதா? தத்தோபணதி ரதனிகே, அதுக்கு வந்து அவன் சொல்கிறான், நான் இந்த மாதிரி ஒரு கிளே கார்ட்டை பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் குழந்தை சொல்லித்து ரதனிகே கிம்மமையேதையா மிருத்திகா சகட்டிகையா தாமேவ சௌவர்ண சகட்டிகாம் தேஹீதி, நான் வந்து இந்த மிருத்திகா இந்த கிளே கார்ட்டை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வந்து இந்த சௌவர்ண சகட்டிகாவே கொடு அப்படிங்கிறோம். வசந்த சேனா, ஹாதிக் ஹாதிக் அயமபி நாம பரமசம்பத்தியா சந்தப்யதே பகவன் கிருதாந்த புஷ்கர பத்ரபதித ஜலபிந்து சதுஷைஹி கிரீடசி த்வம் புருஷ பாகதேயை இதி சாஸ்திர ஜாத மாருதிஹி
சவர்ண சகடிகையா கிரீடிஷ்யசி. ஸோ வந்து என்ன சொல்றா, ஹாதிக் ஹாதிக் அயமபி நாம பரசம்பத்தியா சந்தப்பியதே. ஐயோ, இவனும் வந்து உன்னுத்தர்கிட்ட இருக்கிற மத்தவாளனுடைய அந்த இது இருக்கு இல்லையா, சொத்து, அதை பார்த்துட்டு இவனும் வந்து கஷ்டப்படுறானே அப்படின்னா, ஹீ இஸ் ஆல்சோ அஃபெக்டட் பை த ஸ்டேட்டஸ் ஆஃப் சாருதத்தா. அவனுடைய கரண்ட் ஸ்தித்தியை பார்த்து இவனுமே இந்த மாதிரி கஷ்டப்படுறதே குழந்தையும். பகவன் கிருதாந்த புஷ்கர பத்ர பதித்த ஜலபிந்து சதிருஷைஹி கிரீடசீதம் துவம் புருஷ பாகதேயி. ஒருனுடைய ஒரு புருஷனுடைய ஃபார்ச்சூனை குறித்து நீ வந்து எப்படி விளையாடுற அப்படின்னா, எப்படி ஒரு புஷ்கர பத்திரம் தாமரை இலை மேலே ஒரு பிந்து வந்து விழுந்து விடுத்துனா அது வந்து அது வந்து அதோட ஒட்டாது, அது அதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குமோ இருக்குமோ, அதே மாதிரி ஒரு புருஷனுடைய ஃபார்ச்சூனோட நீ விளையாடுற அப்படின்னு பகவான் கிருதாந்தாக சொல்கிறார். இதே சென்டென்ஸை வந்து மூணாவது ஆக்டில் வந்து தூதா சொல்கிறான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஷர்வீலக்கன் திருடின்னு போயிடுறான். அப்போ வந்து அவள் வந்து இதை சொல்கிறான், இந்த மாதிரி பகவான் கிருதாந்த புஷ்கர பத்ர பதித்த ஜலபிந்து சதுருஷைகி கிரீடசீத்வம் புருஷ பாகதேயைகி. சரியா, ஜாத மாருதிகி சவர்ண சகட்டிகையா கிரீடிஷ்யசி. அழாத, நீயும் வந்து கோல்டு கார்ட்டோட விளையாடுவ, கோல்டன் கார்ட்டோட விளையாடுவ, நீ அழாத அப்படிங்கிற. புரியுறதா? ஓகே, அவனுக்கு அவன் குழந்தை வந்து அவளை பார்த்து கேட்குறது, ரதனிகே கா ஏஷா. இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி எங்கிட்ட பேசுறாளே இந்த ஸ்திரீ, இவ யாரு? உங்க அப்பாவால, உங்க அப்பாவோட குணங்களினால் ஜெயிக்கப்பட்ட ஒரு தாசி நான். இவ வந்து உனக்கு அம்மா அப்படிங்கிற ஆர்யா, இந்த வசந்த சேனாவானவள் உன்னுடைய அம்மா. ரதனிகே அலீகம் மனசி யதி அஸ்மாகம் ஆர்யா ஜனனி தத் கேன அலங்கிருதா. நீ அலீகம் துவம் பனசி, நீ பொய் சொல்ற ரதனிகா. எதி அஸ்மாகம் ஆர்யா ஜனனி, எது இவ வந்து இந்த ஆர்யாவானவள் என்னுடைய அஸ்மாகம் ஜனனி அம்மாவானா, தத் கேன அலங்கிருதா. எங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்திதி இருக்கு, அந்த ஸ்திதியில இருக்கும் போது இவ எப்படி இந்த ஆட ஆபரணங்களோட இப்படி இருக்கா? புரியுறதா? நாங்க தரித்திர ஸ்திதியில இருந்துட்டு இருக்கோம், எங்க அம்மாவா இருந்தா இவனும் அப்படிதானே இருக்கணும், இவன் எப்படி எல்லா ஆபரணங்களையும் போட்டு இருக்காங்கிறான். அதிகரணம் மந்திரயசி நாட்டியேன ஆபரணான் ஆபரணானி அவதாரிய ருததி ஏஷா இதானீ டே ஜனனி சம்ருத்தா தத் கிரகாண ஏதம் அலங்காரகம் சௌவர்ண சகடிகாம் ஜாத முக்தேன முகேன அதிகருணம் மந்திரயசி. ரொம்ப ஒரு இன்னசென்ட் ஃபேஸோட நீ ரொம்ப அதிகருணம் மந்திரயசின்னா, யூ ஸ்பீக் வெரி டச்சிங் வேர்ட்ஸ். ஏஷா அப்படின்னு விட்டு சொல்லிட்டு நாட்டியேன ஆபரணானி அவதீரிய ருததி, அவ வந்து ஆபரணங்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அழுதுண்டே சொல்றா, ஏஷா இதானீம் தே ஜனனி சம்ருதா. அதாவது ஆபரணங்களை அவுத்ததுக்காக அழலாவோ, இது ஒரு ஆனந்த கண்ணீர். நான் தன்னோட குழந்தையா தன்னை வந்து ஜனனின்னு சொல்லிட்டால அந்த ரதனிகா. ஸோ ஏஷா இதானீம் தே ஜனனி சம்ருதா, இப்போ நான் உன்னுடைய அம்மாவா ஆயிட்டேன். தத் கிரகாண ஏதம் அலங்காரக்கம் சவர்ண சகட்டிகாம் கடைய. ஸோ நீ வந்து இந்த அலங்காரங்கள் இந்த ஆபரணங்கள்லாம் எடுத்துண்டு நீ வந்து ஒரு தங்க சக்கட்டிக்காய பண்ணிடும். ஸோ இதுல வந்து வசந்த சேனாவோட கேரக்டர் ஓரளவு தெரியுறதோனும் சார் இல்லையா? அவ வந்து வேற எந்த இடத்துலையும் சி, இது வரைக்கும் நம்ம படித்தது எல்லாமே வசந்த சேனாவினுடைய குலம் எப்படி, அவளுடைய வீடு எப்படி அப்படிங்கிறது தான் பார்த்தோமே தவிர, வசந்த சேனா அவ யாரோடையோ இருக்கிற மாதிரிலாம் இல்லை, அதர் தன் சாருதத்தன் இல்லையா? ஸோ இந்த ஒரு சீனானது இட் கிளியர்லி டெபிக்ஸ் த கேரக்டர் ஆஃப் வசந்த சேனா. ஒரு 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 கணிகாஸ்திரி ஒரு குழந்தை கேட்கறது சாருதத்தனை அவளுக்கு பிடிக்கும், அதுக்கோசரம் அவன் அவன் குழந்தையும் பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா? சாருதத்தனுடைய சரீரத்துக்கு மாத்திரம் அவள் ஆசைப்பட்டு இருந்தா அப்படின்னா அவன் குழந்தைகிட்ட இந்த மாதிரி பேசணுங்கிற அவசியம் இல்லைல்ல, அவனோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவள் போயிட்டே இருக்கலாம். அவளுக்கு வந்து பைசா கிடைக்கிறதோ இல்லையோ, இஃப் ஷீ ரியலி வாண்ட்ஸ் டு என்ஜாய் ஒன்லி சாருதத்தன்ஸ் சரீரம்,
அவன் அவனோட இருந்துட்டு போயிருக்கலாம். பட் இட்ஸ் நாட் லைக் தட். அவனுடைய குணங்களினால் வெல்லப்பட்ட தாசி அவள். ஸோ அந்த குணங்களினால் வெல்லப்பட்டதுங்கிற இடத்துல சாருதத்தன் ஹாஸ் அ ஹியூமன் பீயிங் ஆஸ் அ பர்சன் ஷீ லைக்ஸ் ஹிம். அதனால தான் அவனுடைய புள்ளகிட்டையும் இந்த மாதிரி ஒரு புத்திர பாவத்தோடு அவளால் காமிக்க முடியறது. தன்னுடைய நகைகளை எடுத்து அவளால் கொடுக்க முடியுது. நார்மலாக இருக்கிற ஒரு கணிகாஸ்திரியாக இருந்தால் இந்த மாதிரி டகால்னு எடுத்து நகைகளை கொடுப்பாளா? கொடுக்க மாட்டா இல்லையா? ஸோ இங்கே தான் அவளுடைய கேரக்டரைசேஷன் கிளியராக இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட்டு நீ புரிய போ, நான் வந்து எடுத்துக்க மாட்டேன். நீ அழுதுண்டே கொடுக்குற அதனால நான் எடுத்துக்க மாட்டேன். நீ அழற அதனால நான் எடுத்துக்க மாட்டேன்னு அர்த்தம். அழற நான் எடுத்துக்க மாட்டேன்னா நீ அழுதுனே கொடுக்குற அலங்காரம் போயிடுத்துன்னுட்டு அதனால நான் எடுத்துக்க மாட்டேங்கிற அர்த்தம் எடுத்துக்கிறோம். நீங்கள் வந்து தூதாவோட கேரக்டர் எழுதணும்னா தேர்ட் ஆக்டில் எப்போ வந்து அந்த சதிவீலக்கன் திருடின அப்புறம் அந்த தூதா வந்து செகண்ட் தாட்டே இல்லாமல் அந்த தன் அம்மா வீட்டில் கொடுத்த ரத்னாவளியை எடுத்துன்னு வந்து விதுஷகன்ட்ட கொடுத்து சாருதத்தன்ட்ட கொடுக்க சொல்கிறாளோ அந்த ஒரு சீனு, அதுக்கப்புறம் இந்த சீனில் வந்து முந்தின நாள் வசந்த சேனா அங்கே இருந்தது அவளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இன்ஸ்பைட் ஆஃப் தட் எனக்கு என்னுடைய புருஷனே தான் ஆபரணம்னா அப்போது எந்த அளவுக்கு அவ பதிக்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு 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 பிளைண்டாக ஒரு லவ் அவளுக்கு இருக்குது அப்படிங்கிறது இந்த சிக்ஸ்த் ஆக்ட்லேயும் தெரியுது இல்லையா? ஒரு ஒரு கணிகாஸ்திரியோடு அந்த அவருடைய ஹஸ்பண்ட் இருந்த தருணத்திலும் தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து கொடுத்து கொடுத்து இந்த மாதிரி ஒரு தரித்திர ஸ்திதிக்கு தான் வந்துட்டாங்கிற ஒரு எண்ணம், ப்ளஸ் அவனுடைய குணங்கள் நல்ல சத்து பாவங்கள், அதனால் அவனோட இருக்கிறா அந்த தூதா. ஸோ அதில் தேர்ட் ஆக்ட் அண்ட் சிக்ஸ்த் ஆக்ட் வந்து சேஸ் த கேரக்டர் ஆஃப் தூதா இல்லையா? நீங்கள் நோட் பண்ணிக்கணும் பரீட்சை எழுதும்போது. நெக்ஸ்ட் படி. அஸ்ருணி பிரமிருஜ்ய தன்னுடைய கண்ணீரை தொடச்சுனுட்டு ஜாத ந ரோதிஷ்யாமி குழந்தைய நான் அழமாட்டேன், கச்ச போ கிரீட விளையாடு அலங்காரைகி மிருச்சகட்டிக்கம் பூரைத்துவா. அந்த ஆபரணங்களால் அந்த கிளே கார்ட்டை வந்து ஃபில் பண்ணிட்டோம், அந்த ஆபரணங்களை அந்த இதுக்குள்ளே ரொப்பரா அந்த மிருத்து சக்கட்டிக்காக்குள்ள ஜாத காரைய சவர்ண சக்கட்டிக்காம் போய் இதில் வந்து உனக்கு வந்து ஒரு கோல்டன் இதை வந்து பண்ணிக்கோ அப்படிங்கிறா. குழந்தைய எடுத்துட்டு அங்கேருந்து ரதனிக்காவானவள் போயிடுறா. நான் 3 மினிட்ஸ் அடுத்தது படிக்காமல் பிரவிஷ்ய பிரவகண அதிரூடக. இதில் வண்டியில் வரான் அவன், அப்படி வண்டியில் வந்த அந்த வண்டியில் வந்துட்டு இருக்கான், அப்படியே பிரவேசம் பண்ணுறான். ரதனிக்கே ரதனிக்கே நிவேதய ஆரியாயை வசந்த சேனாய் அபவாரிதம் பக்ஷத்வாரக்கே சஜ்ஜம் பிரவகணம் கிடைத்தது. ஸோ வந்து இப்போ வந்து புஷ்பகரண்டகம் போகிறதுக்கு அவளுக்கு வண்டி வந்துடுத்து. ஹே ரதனிக்கே ஆரியாயை வசந்த சேனாயை நிவேதைய ஆரியாவான வசந்த சேனா கிட்ட போய் சொல்லு. அபவாரித்தம் பக்ஷத்வாரக்கே சஜ்ஜம் பிரவகணம் திஷ்டதி. நல்ல ஒரு துணியால் கவர் பண்ண ஒரு பிரவகணம் ஒரு வண்டியானது சஜ்ஜம்னா ரெடியாக இருக்குது. எங்கே அப்படின்னா பக்ஷத்வாரக்கே திஷ்டதி, இந்த சைடு டோர் கிட்ட நின்றுருக்கு. பிரவிஷ்ய ரதனிகா ஆர்யா இந்த வர்த்தமானகன் சொல்கிறான் பக்ஷத்வாரகத்தில் இந்த சைட் என்ட்ரன்ஸில் பிரவகணம் சஜ்ஜம் பிரவகணம் நல்லா ரெடியாக்கப்பட்ட ஒரு வண்டியானது இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. வசந்த சேனா அஞ்சே திஷ்டது முகூர்த்தகம் யாவதகம் ஆத்மானம் பிரசாதயாமி. ஸோ வந்து நின்றுக்கோ ஒரு செகண்டு, நான் வந்து என்னை ரெடி பண்ணிக்கிறேன். பிரசாதயாமின்னா கொஞ்சம் அலங்காரம் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். நான் என்னை ரெடி பண்ணிக்கிறேன். நிஷ்கிரம்ய ரதனிகா வர்த்தமானக துஷ்ட முகூர்த்தகம் யாவது ஆரியா ஆத்மானம் பிரசாதயாமி. வெயிட் பண்ணு, ஒரு முகூர்த்தகம் திஷ்ட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ஆரியா வந்து தன்னை வந்து ஷி இஸ் கெட்டிங் ரெடி நவ். சேட்டஹ ஹி ஹி போஹோ மயாபி
यानास्तरणं स्मृतं तद्यावत् गृहीत्वा आगच्छामि एतौ नस्य रज्जु कटुकौ मर्दौ बलिवर्दौ भवतु प्रवहणेनैव गतागतिं करिष्यामि इति निष्क्रान्तश्चेतः. இந்த சீனை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் நீங்கள். இங்கே வந்து அவன் வந்து பக்ஷத்வாரம் சைடு என்ட்ரன்ஸில் அந்த வண்டியை வச்சு நிற்கிறான் இந்த சேட்டன். இந்த சேட்டன்கிறவன் அந்த வர்தமானகன், சாருதத்தனுடைய சேட்டன். அந்த ரெடியான நல்ல வெல் டெக்கரேட்டட் இதோட வந்து நிற்கிறான். இட் டேக்ஸ் டைம் ஃபார் வசந்த சேனா டு கம் அவுட் பிகாஸ் ஷி இஸ் கெட்டிங் ரெடி. இந்த மீன் வயல் இவன் என்ன சொல்கிறான், ஹீ ஹீ போஹோ மயாபி யானாஸ்தரணம் விஸ்மிருதம் தத் யாவது கிரகிரகித்வா ஆகச்சாமி. இந்த 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 கார்ட்டில் போட வேண்டிய அந்த தரணம்ங்கிறது குஷன்ஸ், அது வந்து மயா விஸ்மிருதம், நான் கொண்டு வரல. தத் யாவது கிரகித்வா ஆகச்சாமி, ஸோ நான் போய் நடந்து போய் எடுத்துன்னு வரேன் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறான் முதல்ல. அடுத்த சென்டென்ஸில் என்ன அப்படின்னா, ஏதௌ நஸ்ய ரஜ்ஜு கட்டுக்கோ பலிவர்தம். இந்த ரெண்டு பலிவர்தம், இந்த இது இருக்கு பாரு, இந்த மாடுகள் ரெண்டு இருக்கு பாரு, அவைகளுக்கு இப்போ தான் அதனுடைய காதில் வந்து அதனோட மூக்கில் வந்து புதுசாக கட்டப்பட்ட கயறு, சரியா? ஸோ அதனால் அந்த புதுசாக கட்டப்பட்ட கயறுனால அவைகளினுடைய அந்த வேகமானது கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கும். ஸோ இன்கேஸ் நான் வந்து இந்த மாட்டு வண்டியை இங்கேயே விட்டுட்டும் நான் வந்து நடந்து போயிட்டு குஷனை எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னா அதுக்குள்ளே இந்த இடத்துலேருந்து இவைகள் இந்த கார்ட் வந்து மூவ் ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், பவது பிரவகனேனைவ கதாகத்தின் கரிஷியாமி, வண்டியிலேயே நான் போயிட்டு எடுத்துன்னு வந்துடுறேன். எதுக்கு, டு பி ஆன் த சேஃபர் சைட். நான் வந்து இந்த இங்கே விட்டுட்டு போனேன்னா இவைகள் இந்த இடத்த விட்டு மொல்லமாக மூவ் ஆகும், அவர் வேகமாகவும் மூவ் ஆகும். அந்த ரிஸ்கே எடுக்க வேண்டாம், நான் வண்டியில் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். புரியுறதா உங்களுக்கு? ஸோ இங்கே வந்து இப்போ ஆக மொத்தம் வாசலில் வந்து சாருதத்தனுடைய வண்டி இல்லை. ஓகே, நெக்ஸ்ட். வசந்த சேனா அஞ்சே உபநயமே பிரசாதனம் ஆத்மானம் பிரசாதயிஷ்யாமி பிரசாதயந்தி. ஹஞ்சே மே பிரசாதனம் உபநய, என்னுடைய அந்த சாமகிரிகள் இருக்கு பார், அவைகள் எல்லாத்தையும் கொண்டு வா, ஆத்மானம் பிரசாதயிஷ்யாமி, நான் ரெடி பண்ணிக்கிறேன். இதி பிரசாதயந்தி ஸ்திதா, அலங்காரம் பண்ணிட்டே நிற்கிறான். அடுத்த சீனு ரவிஷ்ய பிரவகணாதி ரூடக ஸ்தாவரகா சேட்டக ஆக்ஞாபிதோஸ்மி ராஜஷ்யாலக சாம்ஸ்தானேன பிரவஹணம் கிரகித்வா புஷ்பகரண்டகம் ஜீர்ணோத்யானம் த்வரிதமாகச்ச. சரி, ஸோ வந்து இப்போ வந்து சீன் வந்து என்னன்னா, உள்ள வந்து வசந்த சேனா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா, வர்தமானக்கன் அவனுடைய கார்ட் எடுத்துன்னு போயாச்சு. இப்போ இன்னொரு வண்டி வருது அங்கே, பிரவகணாதி ரூடக பிரவிஷ்ய, அங்கே வருது. அங்கே இன்னொரு வண்டியில் யார் வரான் அப்படின்னா சேட்டன் ஸ்தாவரகன்கிறவன். அவன் யாருடைய சேட்டன், ஷகாரனுடைய சேட்டன், ராஜசாலகனான ஷகாரன் இருக்கானே அவனுடைய சேட்டன். அவன் வந்து ஆக்ஞப்தோ அஸ்மி ராஜசாலக சம்ஸ்தானேன சம்ஸ்தானேன, நான் வந்து ஐ ஹவ் பீன் ஆர்டர்ட் பை தி கிங்ஸ் பிரதரின்லா. என்ன அப்படின்னா, ஹே ஸ்தாவரக பிரவகணம் கிரகித்வா புஷ்பகரண்டகம் ஜீர்ணோத்யானம் துவரிதம் ஆகச்சா இது. உன்னுடைய வண்டியை எடுத்துட்டு புஷ்பகரண்டகமான அந்த ஜீர்ணோத்யானத்துக்கு துவரிதம் வேகமாக வா அப்படின்னு. பவது தத்ரைவ கச்சாமி, சரி அங்கேயே போகிறேன். வகதம் பலிவர்தௌ வகதம், ஸ்பீடாக போங்கோ மாடு மாடுகளை வண்டிகளை வண்டியை பார்த்து சொல்கிறோம். கதம் கிராம சகட்டைஹி ருத்தாகா ருத்தகா மார்க, எப்படி வந்து இந்த கிராம சகட்டம்னா அங்கே ஒரு ஏதோ ஒரு வில்லேஜ் கார்ட்டு, அதனால் வந்து நம்ம மார்கா ருத்தகா, த ரோட் ஹாஸ் பீன் பிளாக்டு பை அ வில்லேஜ் கார்ட்டு. கிம் இதானி மற்ற கரிஷியாமி, நான் என்ன பண்ணுறது இப்போது, அரே ரே அபசரத்தை அபசரத்தை மூவ் பண்ணுங்கோ மூவ் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறான். கிம் பணத்தை ஏதத் கசிய பிரவகணம் இது, என்ன அங்கே இருக்கிறவா ஏதோ கேட்குறா அவ்வளோ இருக்கு இவனை பார்த்து. ஏன்னா வந்து அது வழியில் மாட்டின்னு இருக்கு அந்த வண்டி, இவனுக்கு வழி இல்லை போகிறதுக்கு, இவன் அப்பசர அப்பசரங்கிறான். அவா இன் ரிட்டர்ன் என்ன சொல்கிறா, ஏதத் கசிய பிரவகணம் இது, நீங்கள் கேட்குற இது யாரோட வண்டி நான் கேட்குறேன், ஏதத்து ராஜ்யஷாலக சம்ஸ்தானசிய பிரவகணம் இது, இது யாருடைய வண்டி அப்படின்னா ராஜாவினுடைய பிரதரின்லா இருக்கிற அந்த ஷகாரனுடைய பிரவகணம். தத் சீக்கிரம் அபசரத்தை, இங்கேருந்து சீக்கிரம் நகருங்கோ. கதம் ஏஷகா அபரக சபிகமிவ மாம் பிரேட்சிய
सहसा एव द्यूतपलायितः इव द्यूतकरः अपवार्यताम् अपवार्य आत्मानम् अन्यतः अपक्रान्तः. உடனே வந்து அங்கே யாரோ வந்து இவனை பார்த்து ஒழிஞ்சிக்கிறான். அது மோஸ்ட்லி வந்து அந்த இவனாக இருப்பான், ஆரியகனாக இருப்பான். அவன் என்ன ஜெயிலேருந்து தப்பிச்சாச்சு ஆரியகன் இல்லையா. கதம் யாரோ ஒரு மனுஷன் இவனை பார்த்து ஒழிஞ்சிக்கிற மாதிரி இவன் பார்க்குறான். கதம் ஏஷகா அபரஹா சபிகமிவ மாம் பிரேட்சிய சாசா ஏவ தியூத பலாத் பலாயிதா இவ தியூதகரக. இவன் வந்து ஒரு தியூதகரன், ஒரு கேம்பலர் மாதிரி. எப்படிப்பட்ட கேம்பலர்னா, எப்படி வந்து கேம்பலர் வந்து ஆடிட்டு பைசாவை கட்டாமல் அந்த சபிகன் கிட்டேன்னு பயந்து ஓடுவானோ, அதே மாதிரி இந்த ஆளானவன் மாம் சபிகம் இவ பிரேக்ஷிய, என்னை ஒரு அந்த கேம்பிளிங் அந்த கேம்பலர் குரூப்புக்கு மாஸ்டர் மாதிரி பார்த்துண்டு. சஹசா ஏவ தியூதகரக தியூதபலாயிதா இவ தியூதகரக. அந்த தியூதத்துலேருந்து ஆடிட்டு பாதியிலே ஓடி போகிற ஒரு கேம்பலர் மாதிரி ஓடுறான். அபவாரிய ஆத்மானம் அந்யதக அபக்ராந்தக, தன்னை மறைச்சிண்டு வேற ஒரு இடத்துல அபக்ராந்தக மறைச்சிக்கிறான், கன்சீல் பண்ணிக்கிறான் தன்னை. அந்த இடத்துலேருந்து அபவாரிய அந்த இடத்துலேருந்து காலி பண்ணிண்டு வேற ஒரு இடத்துல ஒழிஞ்சுக்கிறான். யார் இவன் அப்படிங்கிறான். தத் கஹ புனக ஏஷக, யார் இவன் அதவா கிம் நம்ம ஏத்தேன்ன, எனக்கு என்ன யாராக இருந்தால் எனக்கு என்ன. துவரித்தம் கமிஷியாமி, நான் இங்கேருந்து சீக்கிரம் இடத்த காலி பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா என்னை வந்து அங்கே சகாரன் வர சொல்லியிருக்கான். அரே ரே கிராமியாகா அபசரத அபசரத நகருங்கோ, கிராமியாகனா வில்லேஜஸ், இடத்த காலி பண்ணுங்கோ, வழி விடுங்கோ. கிம் பணத்தை முகூர்த்தகம் திஷ்ட சக்கர பரிவர்த்தி பரிவர்த்தி விருத்தியும் தேகி இது. ஓ என்ன, நீ ஒரு செகண்ட் வெயிட் பண்ண சொல்கிறேளா. இந்த சக்கர பரிவர்த்தியம்னா அந்த அந்த கார்ட்டினோட வீல் வந்து எதுலையோ மாட்டி நிறுத்தும். ஸோ அதுக்கு வந்து அந்த சக்கரத்தை வந்து சுற்றி விடுன்னு என்னை நீ கேட்குறியா, ஹெல்ப் கேட்குறியா. அரே ரே ராஜஷ்யாலக சம்ஸ்தானசிய அகம் ஷூரகா சக்கர பரிவர்த்திம் தாசியாமி. நான் யாருன்னு நினச்சேன், நான் வந்து ராஜசாலகன் சம்ஸ்தானகன் சக்காரனுடைய ஷூரன் நான். என்னை போய் வந்து இந்த கார்ட் வீலை வந்து எடுக்க சொல்கிறியா. அதவா ஏஷ ஏகாக்கி தபஸ்வி, ஐயோ பாவம் இவன் வந்து உன்னை தனியாக மாட்டின்ருக்கான். தனியாக அவன் எப்படி வந்து அந்த வீலை வந்து அந்த உள்ள மாட்டின்ருக்கு, அதுலேருந்து எப்படி எடுப்பான், தனியாக இருக்கானே. இவன் எடுத்தால் தான் நம்ப போக முடியும், அது வேற ஒன்று. தத ஏவம் கரோமி, சரின்ட்டு போகிறான். ஏதது பிரவகணம் ஆரிய சாருதத்தஸ்ய விரக்ஷவாட்டிக்காயாக பக்ஷத்வாரே ஸ்தாபயாமி. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், போய் அவனுடைய வீல் மாட்டின்ருக்கு, அதை நான் எடுக்கணும். என்னுடைய கார்ட்டை கொண்டு போய் சாருதத்தனுடைய அந்த சைட் டோர்கிட்ட நான் வைக்கிறேன். ஸ்தாபயாமி. ஏஷோ அஸ்மி ஆகதா, நான் இங்கே வந்துட்டேன். இதி நிஷ்கிராந்தக இதி பிரவகணம் ஸ்தாபிய. ஓகே சாரி, அதுக்கப்புறம் அது வரணும். ஏதத் பிரவகணம் ஆரிய சாருதத்தஸ்ய விரக்ஷவாட்டிக்காயாக பக்ஷத்வாரே ஸ்தாபயாமி, சாருதத்தனுடைய பக்ஷத்வாரத்தில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதி பிரவகணம் சம்ஸ்தாபிய பிரவணத்தை அங்கே வச்சுட்டு இதி நிஷ்கிராந்தக கிளம்பலாம். சரியா படி. உடனே வந்து இவ சொல்றா நேமி சப்தா, அந்த அந்த சவுண்ட் ஆஃப் த அந்த ரிம் ஆஃப் த வீல்ல அதோட சத்தம் மாதிரி கேக்குறது. தத் ஆகதம் பிரவகணம், வண்டி வந்துருத்து அப்படிங்கிறா. வசந்த சேனா அஞ்சே கச்ச துவரதேமே ஹிருதயம் தத் ஆதேசய பக்ஷத்வாரம். சோ கச்ச அஹஞ்சே கச்ச துரத்தே மே ஹிருதயம், துரத்தேனா வேகம்ங்கிறது இல்லை. ஐ எம் சோ ஈகர், ஐ எம் சோ ஈகர் டு கோ. ஸோ வந்து எனக்கு வந்து பக்ஷத்வாரகம் ஆதேஷய, எனக்கு வந்து த வே டு த என்ட்ரன்ஸ் சைட் டோருக்கு வழியை சொல்லு அப்படிங்கிறான். இங்க இந்த சைடு வா. வசந்த சேனா பரிக்ரம்ய அஞ்சே விஸ்ராமியத்வம் பரிக்ரம்ய ஹஞ்சே விஸ்ராமியத்துவம், அங்கே போயிட்டு அவ சொல்றா நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, அதாவது இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் நீ கூட வர வேண்டாங்கிற மாதிரி. எங்கே அவளும் வண்டியில் வந்துட்டோன்னா ஆஸ் யூ ஆர்டர், அவளும் சமுத்தா வந்து நீங்கள் என்ன சொல்றீளோ அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து இடத்த காலி பண்ணிடுறா. அவளுடைய ரைட்டு கண்ணு வந்து துடிக்கிறது, அதை வந்து காமிச்சுட்டு
அதை அதை வந்து ஐயோ எனக்கு கண்ணு வந்து துடிக்கிறதே அப்படின்னு சொல்கிறான். சொல்லிண்டே வண்டியில் ஏறுறான். பிரவகனம் அதிருஹியச்ச ஏறிடுறான். கிண்ணுயிதம் ஸ்புரதி தட்சிணம் லோச்சனம், எனக்கு ஏன் வந்து என்னுடைய கண்ணு துடிக்கிறது? அதவா சாருதத்தசேவ தர்ஷனம் அனிமித்தம் பிரமார்ஜயிஷ்யதி. அதாவது ஸ்திரீகளுக்கு ரைட் ஐ துடிக்கப்படாது, ஐ திங்க் ஜென்ஸுக்கு லெஃப்ட் ஐ துடிக்கப்படாது இல்லையா? அப்படிதானே? ஸோ வந்து ஏதோ ஒரு 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 பேட் ஓமன் ஏதோ ஒன்று நடக்க போகிறது, அதை வந்து ஐயோ ஏதோ ஏன் துடிக்கிறது அப்படின்னு வருத்தப்படுறாயவோ, உடனே அடுத்த க்ஷணம் அவளே வந்து சமாதானப்படுத்திக்கிறான். என்ன அப்படின்னா, அதுவா சாருதத்தஸ்யேவ தர்ஷனம் அனிமித்தம் பிரமார்ஜயிஷ்யசி. இந்த அனிமித்தம் இருக்கு பாரு, ஒரு பேட் ஓமன், அது வந்து யார் எப்போ போகும் அப்படின்னா அவனுடைய தர்ஷனம் மாத்திரேன அது விலகிடும். அதாவது ஷீ டசன்ட் ஈவன் நோ தட் ஷீ இஸ் நாட் கோயிங் டு மீட் சாருதத்தன், அங்கே வந்து வேற யாரையோ பார்க்க போகிறான். அதுதான் அவளுடைய இங்கே இங்கே தட்சிண லோச்சனம் அக்ஷிஸ்பந்தத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவள் சாருதத்தனையே மீட் பண்ண போகிறதில்ல, வேற யாரையோ பார்க்க போகிறான். ஏதோ ஒரு அதிர்ச்சி அவளுக்கு காத்துட்டுருக்குங்கிற மாதிரி. சரியா? அபசாரிதா மயா சகடாக தத் யாவத் கத்தம் அபசாரிதா மயா சகடாக. அப்பா, அந்த வழியில வந்து இருந்தது பாரு வண்டிகள், அவைகளை நான் வந்து நகர்த்தி விட்டேன். தத் யாவத்து கச்சாமி, நான் இங்கேருந்து முதல்ல இடத்த காலி பண்ணுறேன். இது நாட்டியன அதிருஹிய சாலயித்துவா ஸ்வகதம். வண்டியில் வந்து ஏறிட்டும் சி, இதெல்லாமே வந்து இஸ் ப்ரெசன்டட் ஆன் அ ஸ்டேஜ். தே கனாட் பிரிங் அ சாரியட் டு த ஸ்டேஜ் இல்லையா? ஸோ அப்படி ஏறி அப்படி இறங்கி அந்த இதை பிடிச்சிக்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணி காமிக்கணும். சரியா? ஸ்வகதம் தனக்குள்ளே காமிச்சு சொல்லிக்கிறான். பாரவத்து பிரவகனம், ரொம்ப வெயிட்டாக இருக்கே வண்டி. அதுவா சக்கர பரிவர்த்தனேன பரிஷ்ராந்தஸ்ய பாரவத் பிரவகணம் பிரதிபாசதே. ஸோ வந்து ஒருவேளை வண்டி வந்து ஹெவியாக இருக்குங்கிறத முதல்ல சொல்கிறான் பாரிக்கம் பிரவகணம். இன்னொன்று அடுத்த செகண்ட் என்ன சொல்கிறான், அதுவா சக்கர பரிவர்த்திகையா பரிஷ்ராந்தஸ்ய பாரிக்கம் பிரவகணம் பிரதிபாசதே. சி, இவனுக்கு வந்து ஹி ஹஸ் நாட் கம் டு பிக் அப் எனி ஒன். வசந்த சேனாவை பிக் பண்ணுறதுக்கு அவன் வந்தான் இல்லை, அவன் வண்டியை வந்து ஜீர்ணோத்தியானத்துக்கு ஓட்டின்னு போகிறான். அப்போ சடனாக எப்படி வந்து வண்டி வந்து வெயிட்டாக இருக்கும், யாரோ உள்ளே இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா? அவனுக்கு உள்ளே இருக்காங்கிறது அவனுக்கு ஸ்புரிக்கலை. அவனுக்கு என்ன சொல்லிக்கிறான், அதுவா சக்கர பரிவர்த்திக்கையா பரிஷ்ராந்தசிய பாரிக்கம் பிரவகணம் பிரதிபாசத்தை. நான் இப்போ தான் அந்த வீலை வந்து அந்த இதுலேருந்து மாட்டின்னு இருந்தது இல்லையா, இப்போ தான் அங்கேருந்து நான் எடுத்தேன். அதனால் வந்து நான் ரொம்ப பரிசுராந்தக, நான் ரொம்ப டயர்டாக போயிட்டேன். அதனால் எனக்கு வந்து இந்த வண்டி வந்து ஹெவியாக தெரியுது. புரியுறதா உங்களுக்கு? பவது கமிஷ்யாமி யாதம் காவோ யாதம், போகலாம். சரி, நான் போகிறேன் இனிமேல், யாதம் காவோ யாதம், போகலாம் அப்படிங்கிறான். ம், ஏ பத்தியே அரே ரே சௌவாரிகாக அப்ரமத்தாக ஸ்வகேஷு ஸ்வகேஷு குர்மஸ்தானேஷு பவத ஏஷா அத்ய கோபாலதாரகோ புத்திம் பக்த்வா புத்திபாலகம் வியாபாத்ய பந்தனம் வித்வா பரிப்ரஷ்டஹ அபக்ராமதி தத் கிருண்ணீத கிருண்ணீத பிரவிஷ்ய அபடீக்ஷேபேண சம்பிராந்தஹ ஏகசரண லக்ன நிகடஹ அரே ரே தௌவாரிகாக. நேபத்தியத்துலேருந்து பின்னாடியிலேருந்து சவுண்டு வருது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்து வசந்த சேனாவோட இவன் வந்து கோயிங் டுவர்ட்ஸ் இது புஷ்பகரண்டகம், பேக் ஸ்டேஜ்லேருந்து சவுண்டு வருது ஹரே ரே தௌவாரிகாக. கிரக தௌவாரிகாகனா அந்த காவலாளிகளே. அப்ரமத்தாக ஸ்வகேஷு ஸ்வகேஷு குல்மஸ்தானேஷு பவத. அப்ரமத்தாகனா பிரமத்தகாங்கிறதுக்கு அப்ரமத்தகா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கோங்கிற மாதிரி. ஸ்வகேஷு ஸ்வகேஷு குல்மஸ்தானேஷு பவத. குல்மஸ்தானம்னா கார்டிங் பிளேசஸ், நீ உங்களுக்கு எந்தெந்த இடங்கள் வந்து நீங்கள் ரக்ஷணம் பண்ணணும்னு இருக்கோ அந்தந்த இடத்துல நீங்கள்லாம் இருங்கோ. ஏஷா அத்ய கோபாலதாரகா குப்திம் பங்க்வா குப்திபாலகம் வியாபாத்திய. ஸோ வந்து இன்னைக்கு இந்த கோபாலதாரகன்னா அந்த கௌவர்ட் சன், யாருன்னா அந்த ஆரியகன், குப்திம் பங்க்வா அதாவது அங்கே இருக்கிற
அந்த இவாளெல்லாம் அங்கே இருக்கிற அந்த செக்யூரிட்டி எல்லாத்தையும் உடச்சிண்டு குப்தி பாலகம் வியாபாத்திய அந்த ஜெயிலரை கொன்னுட்டு பந்தனம் பித்வா அவனோட அவனை கட்டி போட்டிருக்கோம் இல்லையா ஒரு செயின்ல, அதையும் பிடிச்சி இழுத்துண்டு பரிப்ரஷ்டகா அபக்ராமதி அவன் காணாமல் போயிட்டான், எங்கேருந்தோ எஸ்கேப் ஆயிட்டான். தத் கிருண்ணீத கிருண்ணீத அவனை புடிங்கோ, சரியா இப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறான். அப்போ பிரவிஷ்ய அபடீக்ஷேபேன சம்பிராந்தகா ஏகச்சரண லக்ன நிகடகா அவகுண்டிதகா ஆரியகா பரிக்ராமதி. ஸோ அங்கே வந்து அந்த கர்ட்டன்ஸ் வந்து இப்படிக்கும் அப்படிக்குமா டாஸ் ஆறுது. அபடீக்ஷேபேன சம்பிராந்தகா ஏகச்சரண லக்னகா ஒரு காலில் கட்டப்பட்ட நிகடகா அப்படின்னா சங்கிலி, இந்த இரும்பு சங்கிலி, அதனால் அவகுண்டிதக கவர் பண்ணப்பட்ட ஒரு காலில் மாத்திரம் இருக்குது, இன்னொரு காலில் பிச்சுன்னு வந்திருக்கான். அந்த செயின் வந்து இன்னும் வந்து சுத்தின் இருக்கு ஒரு காலில். ஆரியகா பரிக்ராமதி, அந்த ஆரியகன்கிறவன் வரான், சரியா?